இன்ஸ்டால யூடியூப் இது வரைக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. ப்ரொமோஷன் மூலமாக தான் கொஞ்சம் வந்திருக்கு. எங்களுக்காக ஃபியூச்சருக்காக நாங்கள் சேர்த்து வச்ச மெமரிஸ் தான் இது எல்லாமே. அது எல்லாமே ஒன்று ஒன்றா நாங்கள் உங்ககிட்ட காட்டணும்னு ஆசை. இதில் இப்படி எப்படி பார்த்து தெரியுது ஃபீல் தருது. இது கில்லி படத்தில் வந்துட்டு கஷ்டப்பட்டு கப்பு வாங்கி கப்பு வாங்கி அந்தமாரி சுச்சுவேஷன்லாம் நாங்கள் இருந்தோம். வீட்டில் வந்து எப்படின்னா அவங்க அப்பா முன்னாடி காட்டக்கூடாது ஒரு மரியாதைக்காக அவன் வந்து ஒழிச்சு வச்சுருக்கான். அது கில்லி படத்தில் விஜய் எப்படி கப்பெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இந்த பொக்கிஷத்தெல்லாமே அடியில் ஒழிச்சு வச்சுருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணி மாட்டிடும். இது வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுதான் தெரியுதா என்ன இது பர்ஸ். இது இந்த பர்ஸு நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ண ஞாபகத்தமாக வச்சுட்ருக்கேன் இந்த பர்ஸை நான். ஆனால் அந்த பர்ஸுக்குள்ள ஒன்று இருக்குது. என் தம்பி மட்டும் வாங்குறான். நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. சின்ன வயசு ஃபோட்டோஸ். இது எங்கே திருடணும் சொல்லி கேட்க ஃபீலிங் பாப்பா. இது வந்து அவன் பர்ஸில் வச்சுட்டு இருந்தா எங்கே பர்ஸ் கொடுத்துட்டு போறான். அந்த டைம்ல இதை சுட்டுட்டேன். எப்போ சின்ன வயசுலயே சுட்டுட்டது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கியரா. வேற என்ன வச்சிருக்க? வேற எதுவுமே இருக்காது. இந்த போட்டோ அதுலயே நீ பாத்துறா. வேற என்ன பொண்ணு போட்டோ வச்சிருக்கியா? பாருங்க எப்படி பேசுறா பாருங்களா. சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இது வந்து என்ன ப்ரொமோஷன் சொல்ல முடியல. அழகா இருக்கும். டிஃப்ரெண்ட்ஸா பாருங்க எங்க போட்டோஸ். நீங்க வீடியோஸ்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ்ல ரீல்ஸ்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும் எல்லாமே. அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸா இங்க பாருங்க. ஹார்ட் போட்ட மாரி எனக்கு ஃபர்ஸ்ட் வயசு ரீல்ஸ் பண்ணும்போது கூட எனக்கு அவ்வளோ ஃபீல் இல்லை. ஆனால் இப்போ எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழகா இருக்கு. நம்ம மூமெண்ட்ஸா இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட்ஸா இருக்கு. போட்டோஸ் இதெல்லாம் வந்து என் வீடு கட்டினோடனே கலந்துக்கு அப்புறம் நான் தான் வைப்பேன். அதான் கண்டிப்பாக உங்களுக்கு பிளாகாகவே நான் எடுத்து போடுறேன். இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபோட்டோலாம் இது பாருங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. அட போப்பா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறாடி. இது எந்த இடம்? மலையில எடுத்தது இந்த போட்டோஸ்ல. மலையில குடம் கட்ட எங்க இருந்து சொல்லு பாப்போம். மணாண்டா. ஒரு பிளேஸ் நான் எப்பவுமே வீடு எடுக்கிற இடத்துல தான் எடுப்பேன். சூப்பரா இருக்கும் இந்த பிளேஸும். அப்புறம் வேற இது பத்தியா முக்கியமானது. எப்போ கொடுத்த? இது நான் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து வரைவான். அவங்ககிட்ட வந்து பொண்ணா அப்போ அவங்க இந்த மாதிரி வரைஞ்சி விற்கிறவங்க கூட படிக்கிறவங்க இது ஒரு டிராயிங். ரெண்டுமே ஒரு டிராயிங் தான். இது கொடுத்தது. இது எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் சொல்ல முடியாது. ஒரு ஃப்ரெண்டு தான் அது. சும்மா வந்து நாங்கள் பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுங்க. சின்ன வயசு இது. சரிவா அது பாப்போம். இங்க போயிருப்பாங்க. எனக்கு தெரியாம என்ன பேசுற எதுவுமே இருக்காது. இங்க போய் நம்ம டோக்கன் கொடுத்தாங்கல்ல கோல்டு டோக்கன் அங்கெல்லாம் போனா ஆஃபர். அது அது போய் நம்பகத்தமா வச்சுட்டு இருக்கோம். நீ பேச்ச மாத்திர. என்ன பேச்ச மாத்திர? பேச்சல ஒண்ணு மாத்திர. இது வந்து நம்ப இருக்கா? என்னது அது? என்ன போட்டோ இருக்கு? என்னடி ஏய் ஏய் சொல்றது கேளு. எதுக்கு வெறி பேத்துற? இப்போ ஒண்ணுமே இல்ல. அதுல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கே? இப்போ நீ நான் முடிச்சு காமிப்பேன் கண்டிப்பா.
நான் காம்பனே காம்பேன் இதுல அவங்க பேர் பிளாக் கண்டினியூ முடியும் இந்த டைரி பார்க்கலாமா எனக்கு அந்த டைரி தான் வேணும் இத பாரு இந்த டைரி ஒண்ணுமே இல்ல நீ அது எது எழுதி வச்சிருக்கா அது எதுமே இல்ல ஐயோ கம்மு இருக்கு மச்சான் போட்டோலாம் இருக்கு இது அது கொஞ்சம் புஞ்சு கம்முன்ற ஏய் வெரி பெட்டடா சொல்லிட்டு அப்ப பாத்துக்கோ அது என்ன குளூஸ் அது ஒண்ணுமே இல்ல இதுனா பொண்ண பத்தி எழுதி வச்சிருக்கா ஒரு டைரி இருக்கு ஏய் டிப்ல டைரி கிட்ட பாக்க மாட்டீ நீ அது என்ன எழுதி வச்சிருக்கா அது ஒண்ணுமே இல்ல என்ன பொண்ண பத்தி எழுதி வச்சிருக்கா இதெல்லாம் ஏதோ சந்தேகமா இருக்கு நான் சந்தேகப்படுறேன் நான் எதுக்கு மறைக்கிறேன் அப்புறம் வந்து இரு இரு இதுல நான் பாப்போம் இது இது எனக்கு என்ன புரியல எனக்கு சொல்லிட்டு இருக்க வெரி பெரிய பேசி பேசி ஏஞ்சி போ ஏஞ்சி போ ஏஞ்சி போடின்றல காட்னாதே ஏஞ்சி போ காட் ஏய் வெரி பெரிய உட்கார்ந்து என்ன போ ஏய் சும்மா அப்படியே அழுது நடிப்பா சும்மா அப்பவே டவுட் பண்ணு ஏய் நான் டவுட் பண்ணல நீ என்னமா வெச்சிருக்க நீ என்னமா வெச்சிருக்க மறைப்பேன் ஏய் என்ன வெறி பேசி நிக்கிற உட்கார்ந்து போ அப்ப நானும் இனிமே எல்லastype மறைப்பேன் உண்டே எதுமே சொல்ல மாட்டேன் மாட்டே சொல்ற கலங்கி போ உட்கார் நீ ஏய் வெறி பேசி நிக்காத சொல்றது கேளு அண்ணா ஏய் கடிக்கிற உட்கார்ந்து எல்லாமே உன்கிட்ட மறைக்கமே தான சொல்ற அது என்ன போட்டோ ஏய் அந்த போட்டோலாம் ஒண்ணு இல்ல ஏய் வெறி பேத்தத கம்மு ஏய் லூசா நீ இப்ப பச்சு நான் அடி கூட பாத்து நிக்கிறேன் உனக்கு இப்போ அவ டவுட் ஆயி மேல சொல்லு டவுட் இல்ல நீ அப்புறம் சந்தேகமா நீ நடந்துக்கற நான் நடந்துக்கறேன் மறைச்சு வை நான் உட்கார்ந்து நிக்கறேன் போ சூப்பர் பதில் வந்து பாரு நீ கிளி என்ன காண காண்றா அது என்னமா ஏய் என்ன கர்க்க இருக்கு இப்படி இப்படி நல்லா பார்த்தா போட்டோ பார்த்துட்டு இது யாரோ போட்டோ இங்க வந்து முடி இப்படி இருக்கு அப்ப இது யாரு முடி இப்படி இருக்கு
நீ ஏதோ மறச்சல அதனால தான் அப்படி கேட்டேன். இப்போ நான் மறச்ச நீ கேட்க மாட்டியா? சரிமா பரவாயில்ல நான் மறச்சுக்குமான்னு சொல்லி அனுப்பி. அதுக்கு அடிப்பியா? ரொம்ப பசிக்குது. போய் சாப்பிடுவோமா? வீடியோ முடிச்சிட்டு. ஓகே பை பை. வீடியோ ஃபுல்லா பிடிச்சிருந்தா பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன நடிப்புப்பா, கொஞ்ச நேரத்துல அழுதா மாதிரியே அழுதுட்டு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்களா. பை பை. சாப்பிடுற மீடியா.